எதிரான போராட்டம் சீமாந்திராவில் உச்சக்கட்டத்தில் நடந்து வரும் நிலையில் ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல் செய்யும் எண்ணமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவை பிரித்து தனி தெலங்கானா எனும் புதிய மாநிலத்தை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை எதிர்த்து சீமாந்திரா கடலோர மாவட்டங்களில் போராட்டங்கள் வெடித்து கிளம்பியுள்ளன. மின் உற்பத்தி நிலைய ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் இரவு நேரத்தில் பல மாவட்டங்கள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. ரயில் சேவையும் முடங்கி போயுள்ளது. இப்போராட்டத்தால் அரசு சேவைகள் மட்டுமின்றி மருத்துவமனைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர். விஜயநகரம் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு 4வது நாளாக செவ்வாயன்று தொடர்ந்தது. அங்கு அமைதி திரும்பியதைத் தொடர்ந்து மக்கள் பொருட்களை வாங்கி கொள்ள வசதியாக காலையில் 1 மணி நேரம் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டத்தால் சீமாந்திரா முற்றிலும் முடங்கியுள்ள போதும் ஆந்திர பிரிவினை முடிவில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கூறினார். இதனிடையே டெல்லி ஆந்திர பவனில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் உண்ணாவிரதம் 2வது நாளை எட்டியது. பவனை காலி செய்யும்படி ஆந்திர பவன் அதிகாரிகள் செவ்வாயன்று நோட்டீஸ் அளித்தனர். ஆந்திர மக்களுக்காக போராடுவதால் பவனில் இருந்து வெளியேற சந்திரபாபு நாயுடு மறுத்துவிட்டதால் டெல்லியில் பரபரப்பு கூடியுள்ளது. ஹைதராபாத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உண்ணாவிரதமும் 4வது நாளை எட்டியது.